நட்புக்கு அடையாளம் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரை நம்ம சொல்லலாம் சார். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் ஐ திங்க் நாடோடிகள் டூவே இந்த அளவுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீமேக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை சார், அந்த ஆசை நான் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வரணும் ப்ளீஸ். என்ன செய்யணும் வந்தவுடனே நீங்கள் தானே சமத்துவ கணி? ஆமாம், நான் தான் கணி. அண்ணன் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஏறி போனேன். போகும்போது பேசும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னா சசிகுமார் அப்படின்னாரு. இது வந்து 2003-2004 நடந்தது. அதற்கு பிறகு ராம் முடித்தோடனே இவர் டைரக்ஷனுக்கு ஸ்கிரிப்ட் எழுத வந்துட்டார். நான் பருத்தி வீரனில் கோஆர்டினேட்டர் ஆகிட்டேன். இப்போ இவர் அண்ணனை பார்க்க வரும்போது அண்ணன் இருக்காரா அப்படின்னு என்கிட்ட கேட்பார். நான் இவரை கூட்டிகிட்டு போவேன். அப்படி ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் ஒரு பெரிய ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் அந்த திருவிழாவில் அந்த சாமியை கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க, எங்கள் குடும்பத்தோடு நிற்போம். எனக்கு முதல் ஷாட்டே சாமிக்கிட்ட இருந்து எனக்கு விபூதி நெத்தியில் வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த ஒரு ஷாட் முடிஞ்சவொடனே சசி சொன்னாப்பில், அண்ணே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க. டே 1000 பேர் இருக்கேன், 1000 பேர் இருக்கும்போது நீ எப்பரா எடுப்ப, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி வேட்டியை மடித்து கட்டிட்டு நான் ஒரு குச்சி எடுத்து ஃபீல்டு கிளியர் பண்ணியிருந்தேன். ஃபீல்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அண்ணே அப்படின்னு. திரும்புனா அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, இங்கே வா அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் நடிக்க போகிறேன், நீ அந்த ஷார்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மைக். சூப்பர். அங்கேருந்து ஆரம்பிச்சு. என்னமோ ஒன்று நமக்கு. திரும்ப நான் வந்து நிறைஞ்ச மனசு முடித்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் கேமரா ஃபிலிமுக்கு சொல்கிறதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் கழித்து அந்த மைக் எடுத்து நான் ஸ்டார்ட் கேமரா சொல்கிறேன், ரோல் ஆகுது, தம்பி நடிக்கிறான். அப்போ ஒரு பெரிய ஒரு அது சொல்ல வார்த்தையே இல்லை, ஒரு இனம் புரியாத ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று வந்தது. இவன் தான் நமக்காக இறைவனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அப்போ நினச்சேன். என்னென்னா எல்லாருக்குமே கடவுள் நேரடியாக உதவி பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரையும் அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு அன்னைக்கு ஆரம்பித்தது. இந்த நொடி வரைக்கும் எந்த விதமான எதுவும் இல்லாமல் அதே அன்போடு அதே பாசத்தோடு அப்படியே போயிட்டுருக்கு. இது உயிர் இருக்கிற வரைக்கும் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்க்ரீனில் இருந்திருக்கீங்க, ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆடினதே கிடையாது ஸ்க்ரீனில். அது அவர் வேணா ஆடுவார், எனக்கெல்லாம் நடப்பேன், ஒரு முறுக்க நடந்து வேணா போவேன், அவர் ஆடுவார். நண்பன் மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க, அப்புறம் எப்படி சார் தனியா விட்டு போவீங்க? கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா, தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த சாமி தானா, ஜிகிரி தோஸ்து. Thank you so much, sir. Thank you. Thank you.